வெல்கம் டு நித்யா சோமன் கிச்சன் இன்னைக்கு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு சில பொருட்களை எப்படி யூஸ்ஃபுல்லாக பார்த்தலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ ஐடியா நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்லாம் நமக்கு தாம்புல பையாக கொடுப்பாங்க நம்ம வெட்டிங்க்கெல்லாம் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா தாம்புல பையன் இப்போ வந்து இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பொருட்கள் கடையிலேருந்து வாங்கும் பொழுது இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் வந்ததுன்னா அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிளிப்ஸு ஹேர் பேண்டு இதெல்லாம் நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம் போட்டுட்டு அப்படியே நம்ம வைக்காமல் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு ஹூக் கொண்டு மாட்டிட்டு உங்களுக்கு ஹேண்டியாக எங்கே வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல ஹூக் மாட்டிட்டு அதில் வந்து மாட்டி விட்டுடலாம் நான் வந்து கப்போர்டில் தான் மாட்டி வச்சுருக்கேன் எனக்கு வந்து அந்த இடத்துல வச்சாதான் கைக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால அதில் மாட்டி இருக்கிறேன் ஹூக் வச்சு ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே மாட்டி விட்டால் உங்களுக்கு ஹேண்டியாக இருக்குமோ அங்கே வந்து நீங்கள் மாட்டி விட்டுடலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நம்ம எதாவது பர்ச்சேஸ் பொழுது வரும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் நமக்கு கவர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து மேலே நீங்கள் டெக்கர் பண்ணணும் அப்படின்னாலும் டெக்கர் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் விற்கிது அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி ஓட்டிட்டிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து டபுள் சைட் டேப் வந்து போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நான் எங்கே ஓட்ட போகிறேன் அப்படின்னா என்னோடய வார்ட்ரோப்பில் தான் ஓட்ட போகிறேன் எதுக்காக அப்படின்னா என்னோடய பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சேன் நீங்கள் வந்து இதில் பர்ஸ் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து இதில் வந்து இன்னர்ஸ் வச்சுக்கலாம் சாக்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு எது அந்த இடத்துல வச்சா கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் வச்சுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இப்போ இந்த பெட்ஷீட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வேஸ்ட் ஆகிடுச்சு இது தூக்கி போடுற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு ஆனால் நான் இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே மாதிரி ரெண்டு பெட்ஷீட் வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த பெட்ஷீட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த ரெண்டு பெட்ஷீட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் இல்லை கட் பண்ணி நம்ம வந்து ஏதாவது வேஸ்ட்டு கிளாத்தாக யூஸ் பண்ணாமல் இதை வந்து இன்னொரு ஒரு அழகான ஒரு பொருள் வந்து நான் மாற்ற போகிறேன் இதை வந்து அழகாக சுருட்டிக்க போகிறேன் இது ரெண்டுமே வச்சு நல்லா சுருட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து என்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஷால் தான் எடுத்துக்கிறேன் இந்த ஷால்லையும் அடித்து அதில் இந்த நம்ம சுருட்டி வச்ச இந்த பெட்ஷீட்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சுருட்டிட்டு ரெண்டு சைடும் நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் இப்போ வந்து கேண்டி மாதிரி இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது திவான்கெல்லாம் யூஸ் பண்ணுற குஷன் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் வீட்டில் திவான் இருந்தது அப்படின்னா நீங்கள் சைடில் திவான் குஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சோஃபாவில் வந்து நீங்கள் சைடில் கூட வச்சுக்கலாம் பெட்டில் கூட நம்ம வச்சுக்கலாம் எப்படி உங்களுக்கு எங்கே வச்சால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபோர் இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த கவர் பார்த்தீங்கன்னா லெக்கிங்ஸ் வாங்கினதுக்கு வந்த கவர் தாங்க இதை நான் வேஸ்ட்டாக தூக்கி போடல லெக்கிங்ஸ் பொழுது வரும் இல்லை இன்னர்ஸ் பனியன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்பொழுது கூட இந்த மாதிரி கவரில் இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி ஹூக் இருக்கிற மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி கவர்லாம் வந்தது அப்படின்னா தூக்கி போடாதீங்க இதவுமே வந்து ஒரு நல்ல ஆர்கனைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நான் வார்ட்ரோப்பில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்க ஒரு ஹூக்கில் எனக்கு வந்து கர்ச்சீஃப்லாம் எங்கேயாவது நான் வச்சுருவேன் கர்ச்சீஃப் வாட்ச் இதெல்லாம் வந்து நான் கழட்டினேன் அப்படின்னா எங்கேயாவது போட்டுடுவேன் கர்ச்சீஃப் தான் எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவேன் ஸோ அது வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் எடுக்கிறதுக்கு நம்ம கிளம்ப வெளியே பொழுது ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ